ஆனால் நல்ல மனிதர். அவர் அரசியலுக்கு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நல்லா அடித்தட்டு மக்களுக்கு இப்போ அடித்தட்டு மக்களோட இது கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது மாதிரியே தெரியல. இப்போ உள்ள அரசியல்வாதிகள் அவங்கவுங்க அந்த பணக்காரங்க பணக்காரங்களாகவே இருக்காங்க, ஏழைகள் ஏழைகளாகவே இருக்காங்க. அவர் அந்த பாட்டுக்கு ஏற்றது மாதிரி அந்த வானத்தை போல் அந்த மன மாதிரி அவர் நல்ல மனசுள்ளவர். ஆனால் அவர் ஒரு துரதிருஷ்டம் வர முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி நல்ல மனிதர் தான். நிறைய மக்களை காப்பாற்றிருக்காரு, நிறையா மக்களுக்கு கொடுத்துருக்காரு எல்லாமே. நல்ல ஒரு மனிதன் அவர். அவர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. நாங்கள் கொஞ்சம் துக்கமாக தான் இருந்து நினைக்கிறேன், டிவிலாம் பார்த்தோம். இதை வந்து ஒரு கஷ்டமாக தான் நினைக்கிறேன் எல்லாத்தையும். சினிமாவில் வந்து ஒரு பெரிய முகச்சு சிறந்த ஒரு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியான ஒரு பேரை வாங்கினார். அவருடைய இழப்பு உன்னுடைய கலை உலகத்துக்கு இழப்பு, அரசியல் கூட சொல்ல முடியாது, கலை உலகத்துக்கு பெரிய இழப்புங்கிறத நான். எல்லாருக்குமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்குமே கிடச்சிச்சுன்றதை எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு நல்ல மனிதர், ஒரு பெரிய லாஸ் தான் இது. அவர் வந்து தன்னலம் கருதாத வந்து என்ன, தன்னை போல மற்ற கலைஞர்களும் முன்னேற வேண்டும் என்று சமமாக நினைத்தவர், மற்றவர்கள் முன்னேற்றத்தில் அவர்களும் வர வேண்டும் என்று நினைத்தார். அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் அவருடைய அந்த கேப்டன் என்ற ஒரு பெரிய பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமைந்தது என்பது முக்கியமான கருத்து. அவருடைய நல்குணமே அவருடைய தலைமையை தாங்கும் பண்பு தான் அவருக்கு கேப்டன் என்ற பெயரையே வாங்கி கொடுத்தது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அனைவருக்கும் அந்த உதவி செய்த அடிப்படையிலே அவர் ஒரு மிகப்பெரிய தலைவனாகவும் கேப்டனாகவும் இருக்கிறார். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. அவர் மதுரையிலே பிறந்து வளர்ந்தவர். கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிறைய வந்து ஏழை மக்கள் நிறைய நிறைய இங்கே வளையல்கார தெருவில் அவங்களுக்கு வளையல் கடையெல்லாம் இருக்குது. வளையல் கொடுப்பாங்க, வசி கொடுப்பாங்க. வளையல் வளையக்கார தெருவில் நிறைய அவங்க நல்லா உதவி இருக்காங்க. நல்லா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா சக்ஸஸாக இருந்து முடிச்சுட்டாரு. அரசியலில் சக்ஸஸ் ஆக முடியாமல் போயிட்டுல, அது மக்களுக்கும் கொஞ்சம் இழப்பு தான். எங்களுக்கு மனசு அளவில் அவர் ரொம்ப பதிச்ச மாதிரி இருக்குது. உடம்பு முடியாத நாள்லேருந்தே அவரால் எண்ணி பார்க்க முடியாத செயலாக இருக்குது. வருத்தத்துக்குரிய தான், அதான் எழுதி கொடுக்க முடியாத எடு செய்ய முடியாத இழப்பு தான், பெரிய இழப்பு. அவர் எதிர்கட்சி தலைவர் வந்து இன்றைக்கி முதல்வர் வந்தால் நல்லா இருந்திருக்கும். அவர் ரொம்ப அவசப்பட்டு தான் இது பண்ணியிருக்காரு. அவர் இழப்பு வந்து ரொம்ப சோகம், தாங்க முடியாத சோகம் தான். அவர் செய்கிற தான தர்மங்கள் வெளியே தெரியாமல் நிறைய பேருக்கு செஞ்சுருக்காரு. நல்ல நடிகர்களை உருவாக்கியிருக்காரு, நிறைய டைரக்டர்களை உருவாக்கியிருக்காரு. ஒரு மிகவும் நல்ல மனிதர். அவங்க அப்பா அழகர்சாமி நாயுடு வந்து கவுன்சிலர் இருந்தார் அந்த காலத்தில், காங்கிரஸ்காரர். அவரும் நிறைய பண்ணியிருக்காரு, ஆனால் செய்கிறத வெளியே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு உத்தமமான மனிதன். சமுதாயத்தில் வந்து அவர் மாதிரி இழப்பு பெரிய இழப்பு. அவருடைய இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு. அவருடைய இடத்த வந்து கண்டிப்பாக நிரப்புறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்கும்.